வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சொரு பச்சைமிளகா தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இந்த வர குக் வித் கோமலில சிவாங்கி அவங்க செஞ்ச பாவக்காய் தூத்துக்குடி மக்ரூன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம மக்ரூன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கால் கப்பு போல சர்க்கரை சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் அதே மிக்சி ஜாரில் 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை அரைச்சாச்சு. முந்திரி பருப்பை அரைக்கும் போதுல மிக்சியை வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து மக்ரூன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். எப்பயுமே மக்ரூன் பண்ணுறதுக்கு முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மக்ரூன் வந்து சரியாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த பவுலில் மக்ரூன் பண்ண போகிறோமோ அந்த பவுலும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து நல்லா திக் பீக் வர வரைக்கும் இதை நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், முட்டை வந்து நல்லா திக் பீக் வந்துருச்சு பாருங்கள். அடுத்ததான் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த 1/4 கப் பவுடர் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை வந்து மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. மொத்தமாக சேர்த்திங்கன்னா முட்டை வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும், மக்ரூன் வந்து சரியான ஷேப்பில் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்க்கரையை சேர்த்து குறைஞ்சது 6-7 நிமிஷம் வந்து இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தா அந்த சுகர்லாம் வந்து சேர்த்து 6-7 நிமிஷம் நல்லா திக் பீக் வர வரைக்கும் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த க்ரீமை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கவுத்து பாருங்கள். ஸ்பூன்லேருந்து இந்த க்ரீம் கீழேயே விழுகாது. எந்த அளவுக்கு நீங்கள் ஷேக் பண்ணாலும் இந்த க்ரீம் வந்து கீழே விழுகல பாருங்கள். இதுதான் இதோட சரியான பக்குவம். அடுத்து நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பவுடரும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ரொம்பவுமே ஜென்டலாக நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா சாஃப்டாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம். பைப்பிங் பேக் இல்லாட்டி ஜிப்லாக் கவர் இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ரீமை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மக்ரூனை வந்து நம்ம ஓவனில் தான் பேக் பண்ண போகிறோம். ஓவனை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்ததான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பைப்பிங் பேக்கோட டிப்பை மட்டும் இது போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பைப்பிங் பேக்கில் இருக்க இந்த க்ரீமை வந்து நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். இது போல் சின்ன சின்னதாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக மக்ரூன் பண்ணும் போதுல நல்லா ஹைட்டாக இதை வந்து பைப்பிங் பண்ணி எடுப்போம். இப்போ அந்த மாதிரி பண்ணாமல் இது போல் வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வந்து நீங்கள் பைப்பிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மக்ரூனும் காயின் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். உள்ள க்ரீம் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது போலயே நம்ம எல்லாத்தையும் பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஓவனில் வந்து அதே 180 டிகிரிக்கு வந்து 1 மணி நேரம் இந்த மக்ரூனை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மக்ரூன் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஸ்லோவாக வந்து நம்மளுக்கு பேக் ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் அதே ஒயிட் கலரில் நம்மளுக்கு சூப்பராக வந்து மக்ரூன் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மக்ரூனை 1 ஹவருக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் ஆகிற டைமில் நம்ம பாவக்காய் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 பாவக்காய் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பாவக்காயில் மேலே இருக்க அந்த தோலெல்லாம் வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா பீல் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாவக்காவை கட் பண்ணிவிட்டு இந்த பாவக்காய் உள்ளே இருக்க அந்த கொட்டையும் நம்ம எடுத்துடலாம். இது போல் மேலே இருக்க அந்த தோல் கொட்டையெல்லாம் எடுத்த பிறகு உப்பு தண்ணியில் வந்து 10 நிமிஷம் இந்த பாவக்காவை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் சர்க்கரை சேர்த்து இப்போ இந்த சர்க்கரையை வந்து நல்லா கரைய விட்டுடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பாவக்காவை சேர்த்துட்டு 10-15 நிமிஷம் இந்த பாவக்காவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாவக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த வெந்த பாவக்காவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். எங்கிட்ட விப்பிங் க்ரீம் இல்லாதனால விப்பிங் பவுடர் எடுத்திருக்கேன். பவுடர் வந்து 1/4 கப் போல் எடுத்திருக்கேன். இது கூட 3 டேபிள்ஸ்பூன் போல் நல்லா ஜில்லுன்னு இருக்க பால் சேர்த்துக்கலாம். அடுத்து வாசனைக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோ ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஸ்பீடுக்கு வந்து 6-7 நிமிஷம் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ விப்பிங் க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க பாவக்காவை 1 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கலருக்காக 2 டிராப் வந்து க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் இதை வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பாவக்காய் விப்பிங் க்ரீமும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம பேக் பண்ணி வச்சுருக்க மக்ரூன் சூப்பராக பேக் ஆகியிருக்கு.
இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காய் விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துட்டு இதுக்கு மேலே இன்னொரு மக்ரூன் வச்சு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ குக் வித் கோமாளியில் சிவாங்கி செஞ்ச பாவக்காய் தூத்துக்குடி மக்ரூன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.